அன்பானே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெட் பிக்ஸ்லேருந்து சீமான் அவர்கள் பேசி ஒரு உரை பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், பார்த்தேன். சீமான் அவர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலுமே மிகப்பெரிய தோல்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள். இந்த பேச்சு ஸ்பெஷலி ஃபார் சீமான் ஒன்லி. சீமான் விரும்பினா நான் அவரோடு சேர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ், எலெக்ஷன் வச்சு அதில் ஜெயிச்சு அதில் அரசியல் பண்ணோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணாக்கா அது அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து முற்றிலும் மனசாட்சியற்றவர்கள், வாழ்வாதாரத்துக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு இப்போ கீழே போயிருக்கிறாங்க. அதனால தான் ரேஷன் கடையில் தான் கூட்டம். அவர் 100 நாள் வேலை வாய்ப்பு வந்து தேவையில்லைன்னு சொன்னது வந்து அவ்வளோ எதிர்த்தாங்க ஜனங்கன்றத்தினுடைய ஒரு அடையாளமாக தான் இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தோல்வியை சொல்கிறாங்க எல்லாருமே. நான் சீமானுடைய கருத்தோடு ஒத்து சொல்கிறேன். உள்ள அந்த 100 நாள் வேலையை வந்து நான் எத்தனை ஒரு வீடியோவே எடுத்து போட்டுருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். நான் எல்லோரும் உட்காந்துன்னு இந்த கோயில் குளத்தானெலாம் உட்காந்துன்னு புல் பறிச்சுட்டு உட்காந்து கூட்டமாக உட்காந்து பேசின்னு இருக்கிறது, தாயம் விளையாடின்னு இருக்கிறது, சீட் ஆடுறதுன்னு சொன்னார் சீமான். அது கரெக்டு கிடையாது, சீட்டெல்லாம் ஆடுறது கிடையாது. பொதுவாக 100 நாள் வேலைக்கு பெண்கள் தான் போகிறாங்கன்றதால அந்த 100 நாள் வேலையில் வந்து தாயம் ஆடுவாங்க, கதை பேசி நிற்பாங்க, மரத்தடியில் படுத்து தூங்கி நிற்பாங்க. இதுதான் 100 நாள் வேலை தான். காலையில் கொஞ்சம் நேரம் ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன கடை பறை கல் கட்டு அது மாதிரி எடுத்துன்னு போவாங்க, அதை வச்சு கொஞ்சம் புல்ல தோண்டிட்டு இதுதான் நடக்கிறது. மனித உழைப்பு வீணாகிறது. இதில் வந்து ராமதாஸ் வந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து ஏற்கனவே இதை எதிர்த்தார். அவர் வந்து விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காமல் போயிறாங்க 100 நாள் திட்டத்தாலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா அவங்க பொதுவாக வண்டியர்களெல்லாம் விவசாய தொழில் செய்கிறவங்க தான், நிறைய பெரிய நிலம்லாம் வச்சுருப்பாங்க. அது விவசாயத்துக்கு ஆள் இல்லாமல் போய்ட்டு என்ன பண்ணுறது, களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக மனிதர்களுடைய உழைப்பு தான் தேவைப்படுது. மிஷின் ரொம்ப காஸ்ட்லி, நாற்று நடுறதுக்குலாம் மிஷின் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அறுப்பறுத்துக்கிறது ஈஸி, அது நல்லா ஈஸியாக அறுத்துருவாங்க. கட்டை அடிக்கிறது ஈஸி, பட் ஆனால் இந்த நாற்று நடுறதுலாம் வந்து மேனுவலாக செய்யும் பொழுது தான் அது கரெக்டாக செய்ய முடியும். அல்லது புதிய வேளாண் பழக்கங்களில் வந்து லேட்டஸ்ட்டில் வந்து அப்படியே சும்மா தூவி விட்டுறது கூட உண்டு, நடுறதுலாம் கிடையாது, பிடுங்கி நடுறதுலாம் கிடையாது, அப்படியே கூட தூவி விட்டு கூட விதைக்கலாம், அதில் கூட பலன் படுறது உண்டு. ஆனால் அப்போ கூட உழைப்புக்கு வந்து மனித உழைப்புக்கு வந்து கட்டாயமாக விவசாயத்துக்கு மனித உழைப்பினுடைய தேவை கட்டாயமாக இருக்குது. முற்றிலுமே நீங்கள் மெக்கானைஸ் பண்ண முடியாது ஃபாரின் மாதிரி. அதே நேரத்தில் நம்முடைய மக்களுக்கு வேலையும் கிடைக்குது, வேலை வாய்ப்பும் கிடைக்குது, நம்முடைய உணவுக்கு நம்ம வந்து உழைக்கிறோன்ற ஒரு உணர்வு இருக்குது. அதுவே 100 நாள் வாய்ப்பு வேலை திட்டம் வந்து முற்றிலும் ஒரு தவறான திட்டம், மனித உழைப்பை வந்து வீணாக்குகின்ற ஒரு திட்டம். அதே நேரத்தில் அது தேவையில்லாமல் அரசு கஜானாவை காலி பண்ணுற திட்டம் அது. அதை சீமான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அதுவே சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை முதல்ல சரியாக கட்டமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக? அது ஒரு ஹார்ட் கோர் சீமானிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சீமானுக்காக உள்ள மிகவும் அவருக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய, தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதில் எத்தனை பேர் வராங்கன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கூட்டத்தை